Guys, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸோ வாங்க ஆஃபிஷியல் வீடியோ பண்ண போகலாம் கைஸ். இன்னைக்கு July 27 டியூஸ்டே. ஸோ அந்த கிரேட் லெஜெண்ட் ஒரு டெத்லே 60 இயர் டெத்லே அந்த 6 வருஷம் நினைவு நிலம். ஸோ யாரும் இல்லை நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர் தத்தேசவர் அவர் எக்ஸ் பிரசிடன்ட் அண்ட் கிரேட் லீடர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார். ஸோ வாங்க அவரை பற்றி தான் நான் பேச போகிறேன். அவரோட கோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தென் அவரோட புக்ஸ்லேருந்து ஒரு சின்ன கான்செப்ட் படித்து நான் அவனை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அவங்க கான்செப்ட்குள்ளே போனாங்க. ஸோ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து 2002 வந்து பிரசிடென்ட் ஆனார். ஓகே, 2002 2007 வரையும் அவர் வந்து பிரசிடெண்டாக இருக்காங்க. ஆனால் அவர் பிரசிடெண்டாக வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்காங்க. ஏன்னா அவர் நீங்கள் யூடியூப்லேயே போய் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பீச்சஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. ஈவன் எனக்கு காலேஜில் ஒரு வீடியோ வந்துச்சு. ஓகே, காலையில் அவர் ஸ்பீச் வீடியோ போனாங்க. இன்னும் அந்த கோர்ஸ் ஒன்று ஆர்ட்லேயே இருந்தீங்க. அதாவது வாட் டு யூ டூ டு த சொசைட்டி, த சொசைட்டி வில் டூ டு யூ அப்படின்னா நீ சமுதாயத்துக்கு என்ன நல்லது செஞ்சா, வாட் டு யூ டூ வாட் டிட் யூ டூ குட் டு சொசைட்டி, த சொசைட்டி வில் டூ டு யூ. ஓகே, நீ சமுதாயக்கு நல்லது செஞ்சா அந்த சமுதாயமே உனக்கு நல்லதே செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அந்த காலையில் அந்த வீடியோ கோர்ஸ் இன்னும் ஆர்டில் அப்படியே இருக்கு. ஈவன் நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் பிறந்தது அவர் பார்ன் டேட் வந்து October 15, 1931 ராமேஸ்வரத்தில் பிறந்தார். ஓகே, ராமேஸ்வரத்தில் பிறந்து 1931 அந்த காலத்து 1931 ஓகே டியூரிங் ஐ திங்க் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அன்னைக்கு பிறந்தார். ஓகே, 1931 பிறந்து அப்புறமா அவர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு அதெல்லாம் நிறையா படித்து சயின்ஸில் ஆர்வமாக்கி அவர்லாம் இந்த பிஎஸ்எல்வி ராக்கெட்டு கண்டுபிடிச்சார். ஃபஸ்ட்டு மிஷின் வந்து அவருக்கு வந்து சின்ன வயசுலேயே மேக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். மேக்ஸ்லாம் ரொம்ப இது மேக்ஸை நல்லா இருந்து சயின்ஸில் இது பண்ணி அஸ்ட்ரானாட்ஸ் ஆகி அஸ்ட்ரானாட் ஸ்பேஸ் சயின்ஸில் போய் பிஎஸ்எல்வி ராக்கெட் வந்து அது டெவலப் மிஷின் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு பின்னாடி அவர் நிறையா தடவை ஃபெயிலாக இருக்கார். பிஎஸ்எல்வி ராக்கெட்னு சும்மா இல்லை, நான் நிறையா சயின்ஸ் இருக்கணும், எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் இருக்கணும், கவுண்டர் மிஷின் இருக்கணும். ஸோ நிறையா வாட்டி ஃபெயிலாகி அவருக்கான சீன சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படி இருக்கலாம் சார். ஸோ அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் எல்லாமே ரோல் மாடல். அவர் வந்து 2015 July 27 அன்னைக்கு அவர் வந்து கைதானார். ஓகே, ஆனால் அவர் போனாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ரோல் மாடல்லையும் அவர் தான் அப்துல் கலாம் சார் தான் ரோல் மாடலாக இருப்பார். அவர் அவரோட லவ் ஆன பக்கம் எல்லா மக்கள்கிட்டையும் எப்போதுமே இருக்கும் அப்துல் கலாம் சார். ஏன்னா அவர் ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கொஸ்டின் கேட்கறதே இருப்பார். நேற்று கூட ஒரு வீடியோ பண்ணேன். அந்த அப்துல் கலாம் சார் வந்து வெரி வெரி கிரேட் லீடர். நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன். ஏன்னா அவரோட ஸ்பீச்சு கோச் அவரோட ஹார்ட் ஒர்க் அந்த மிஷின் ஈவன் சொன்னால் 2020 இந்தியா வந்து மிஷின் 2020. ஆனால் டியூ டு சம் அதர் திங் வி ஃபைல் டு டூ மிஷின் 2020. சார் அப்துல் கலாம் சார், உங்கள் மிஷின் வந்து அப்கமிங் இயர்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் சார். ஆனால் டியூ டு 2020 இயரில் பேண்டமிக் இயர் அதெல்லாம் வந்ததுனால அந்த மிஷின் வந்து இந்தியா வல்லரசு நாடாகும் சொன்னார். அண்ட் டெவலப் சூப்பர் மோஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரினு. ஆனால் டியூ டு சம் பேண்டமிக் சுச்சுவேஷனால அது ஆகும். ஆனால் அவங்க கனவு நிறைவேறும் சார். அப்கமிங் இயர்ஸில் இந்தியா வில் பிகம் சூப்பர் மோஸ்ட் டெவலப் கண்ட்ரி சார். ஸோ வாங்க அந்த கோர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்துல் கலாம் சார் கோர்ஸ். அது என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த கோர்ஸில் வந்து யூ ஹாவ் டு ட்ரீம் பிஃபோர் த ட்ரீம் கம்ஸ் டு. ஸோ நம்ம வந்து கனவுக்கான நம்ம என்ன ஆனாலும் நம்ம கனவுக்கான இருந்தே இருக்கணும். ஆனால் நம்ம இப்போ சின்ன வயசில் நம்ம வந்து அவள் டாக்டர் ஆகணும். ஆனால் அந்த கனவு கனவாகவே இருக்கும். நம்ம அது வாழ்த்து நம்ம ரியல் உண்மையான கனவாக ஆக்கணும். அதான் சொல்ல வரேன், யூ ஹாவ் டு ட்ரீம் பிஃபோர் த ட்ரீம் கம்ஸ். நமக்கு முன்னாடியே கனவு காணணும். ஓகே, கனவுமே நம்ம எய்ம், நம்ம எண்ணங்கள், நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரிலாம் கனவு காமி நம்ம அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவ் ஆகணும்.
Then next day, God on them. Your dream is not that which you see while sleeping. It is something that does not let you sleep. So, number two, the Kanamu Papana, the Kanamu Nigavanda there. Anna, I don't want to see. Okay, next see the Papa. Next. Don't read success stories. You will only get a message. Read failure stories. You will get some idea to get success. So number 11 and 12 are success idea. Now they can hear again, So under money now poker. They chalo number and so now sometimes daughter and number two. I don't care. I am not going to be able to do it. If you fail, never give up, because fail means first attempt in learning. So, what he told me, fail means first attempt in learning. For initial number, don't done. If you fail, never give up, because fail means first attempt in learning. So, what is fail? Next day, you know, pass. Okay? I will fail. So, love, failure, and number first time learning. After the next level, number successful. Okay. So, last and final one. Without your involvement, you can't succeed. And with your involvement, you can't fail. So, it is one day, Mukema worker. So, this is only Abdul Kalam Sir's book, okay? This is the advantage in the sitting for seeing only Edgar, okay? Abdul Kalam. Quality of school education. In 2009, India continuously agreed to participate in the PACC evaluation forum, putting it to only two of its states, Madhya Pradesh and Tamil Nadu, both top performing states in education. So, India வந்து ஒரு PAC evaluation போனாங்க participate பண்ணாங்க ஓகே அதுல ரெண்டு கண்டி நேஷனல் தான் ஓகே ஒன்று வந்து இமாச்சல் பிரதேஷ் அந்த வந்து தமிழ்நாடு ஸோ இது வந்து எஜுகேஷன்லாம் டாப் பர்ஃபார்மிங்காக பிஏஎஸ்ஏ அதில் போகலாம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் அசைன்மெண்ட் ஸோ பிஏசிஏ ஃபுல் ஃபார்ம் வந்து போகலாம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் அசைன்மெண்ட் எவாலுஸ் எஜுகேஷன் சிஸ்டம் இன் 70 கண்ட்ரீஸ் பை டெஸ்டிங் தி அகாடமிக் அபிலிட்டிஸ் ஆஃப் 15 இயர் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஈச் கண்ட்ரீஸ் ஸோ பிஏஎஸ்ஏன்னா ஒரு டெஸ்ட் பண்ணு ஒரு 15 வயசு பசங்கன்னா அவன் வந்து அகாடமிக் அபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் என்ன நடத்தாங்க Skills and knowledge that the students have acquired at the end of compulsory
education in reading, math problem solving, and scientific literacy, all the steps. So, and அவங்க அடி விட்டாலுமே எதை பேஸ் பண்ணி வைப்பாங்கன்னா டெஸ்ட்னா ஒரு ரீடிங் படிக்கிறது சால்விங் மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது அவங்க வந்து சயின்டிஃபிக்காக எப்படி இருக்காங்கன்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த அந்த பிஏஎஸ்ஏ போனாங்க. இட் ஹாஸ் பிகம் ஏ டெஃபினேட்டிவ் ஸ்டாண்டர்ட் ஃபார் த ஜட்ஜிங் நேஷன் இன் ஹவு வெல் த சில்ட்ரன் ஆர் பர்ஃபார்மிங் இன் ப்ராக்டிக்கல் லேர்னிங் ஃபிகர்ஸ். ஸோ எப்படி வந்து பசங்களை வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி நாலேஜ் எப்படி அக்யூர் பண்ணிக்கலாம்னா இந்த பிஏஎஸ்எல்லாம் கண்டுபிடிப்பாங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அது ரிசல்ட்ஸ் வேர் டிஸ்ட்ரிபியூட்டிங். ஓகே, இன் ரீடிங் ஆஃப் த 74 ரீஜன்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் பிஏஎஸ்ஏ 2009 பட் தீஸ் டூ ஸ்டேட் பீட் ஒன்லி கிர்கிஸ்தான். ஓகே, ஸோ அந்த ரீடிங்கில் வந்து 74 கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. அதில் வந்து ஒரு இமாச்சல் பிரதேஷும் தமிழ்நாடுனா கிர்கிஸ்தான் வந்து சென பீட் பண்ணிச்சு. ஓகே, இன் மேத்தமேட்டிக்ஸ், ஓகே, மேத்தமேட்டிக்ஸ் 74 ரீஜன் பார்ட்டிசிபேட்டிங் த டூ ஸ்டேட்ஸ் ஃபினிஷ் செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ரம் த லாஸ்ட் செகண்ட் பீட்டிங் வந்து கிர்கிஸ்தான். ஸோ 74 ரீஜனில் ஒரு டூ ஸ்டேட் ரெண்டு ஸ்டேட் வந்து செகண்ட் வந்திருக்கு, தேர்ட் ஃப்ரம் கடைசி ஸ்டேட் வந்து தேர்ட் ஸ்டேட் வந்திருக்கு. கிர்கிஸ்தானாக இன்னும் ரெண்டு மூணு கண்ட்ரி பீட் பண்ணிச்சு மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸில். ஓகே, தென் லாஸ்ட் சைன் த ரிசல்ட்ஸ் வேர் ஈவன் வர்ஸ். இமாச்சல் பிரதேஷ் கேம் இன் வைராஸ் பிகேன் கிர்கிஸ்தான் வயல் தமிழ்நாடு இந்தியா ஃபினிஷ் 72nd ஆஃப் 74. ஸோ இந்த சயின்ஸில் வந்து இந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. இமாச்சல் பிரதேஷ் வந்து டாப்பில் இருந்ததில்ல, அது வந்து லாஸ்ட் ஆகிடுச்சு கிர்கிஸ்தானோட பக்கத்தில். தமிழ்நாடு வந்து 72 ப்ளஸ்லாம் வந்துச்சு. ஸோ இதில் வந்து தமிழ்நாடு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் 75 பசங்க வந்து நல்லா ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் அப்ரூவ் நல்ல டெஸ்டில் வின் பண்ணிக்காங்க. பிஎஸ்சி எஜுகேஷன் டெஸ்ட் ஸ்கில்ஸ் டெஸ்ட்டில். ஸோ இதுதான் அப்துல் கலாம் சார் ரீடிங் புக்ஸ் ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ மீதி வந்து நான் நெக்ஸ்ட் டாபிக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான டாபிக் ஸ்பீட் பை ஃபைனான்ஸ் பண்ணுங்கள், யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். Thank you guys, Abdul Kalam sir, I am a great fan of him. Salute sir, salute Abdul Kalam sir, Jain sir, Abdul Kalam sir, Jain sir, one day more.